வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய போட்டிருந்தீங்க, சென்ற வீடியோல, அதுக்கு முன்னத்த வீடியோல, எல்லாத்துலயும். சகோதரர்கள், வாட்ச் டாக் சேலஞ்ச் சிறப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது வரை எல்லாரும் வந்து இந்த டே இந்த மனதின் ஓட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அருவி போல எடுத்து 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 ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பலரும் பாசிட்டிவாக நல்ல நல்ல விதத்தில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஒரு சில சகோதரர்கள் சந்தேகங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் வந்து இந்த கேள்வி தான் அப்படின்ட்டு இல்லாமல் யூடியூப்ல கமெண்ட்ஸில் வந்த சில கேள்விகளை வந்து அப்படியே உள்வாங்கி நான் அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சில சகோதரர்கள் பயிற்சிகள் எப்படி கலந்துக்கிறதுன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நம்முடைய எல்லா சேனல் வீடியோக்களிலுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் celibacy.in நம்ம இணையதள பேர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டாலே அதில் எப்படி கலந்துக்கிறது, அதில் எந்த அளவு எப்படி கட்டணம் கட்டுறது, எப்படி என்னை தொடர்பு கொள்வது, பூரா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆச்சுங்களா, என்னை நேரடியாக, ஏன்னா இதில் விந்து ஜெயம் பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால நேரடியாக நான் ஒவ்வொருத்தரையும் மேனுவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தவயோகா.com பயிற்சிகளுக்குள்ளாக சேர்த்திட்டுருக்கோம். வேற யாரும் உள்ளுக்குள்ளே இல்லை, நான் மட்டும்தான் நேரடியாக கவனித்து உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு முறையேனும் என்னிடம் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு பேசின பின்னாடி ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு பயிற்சிகளில் வரும் குறைபாடுகள் இல்லை அந்த அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுல வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நானே நேரடியாக பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கு எளிமையாகட்டும்னு தான் முதல்ல என்னை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பயிற்சிகளுக்குள்ளே எடுத்துக்கிறதுனால celibacy@gmail.com தொடர்பு கொண்டீங்கனாலே எல்லா வீடியோஸ் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இமெயில் ஐடி இருக்கும், தொடர்பு கொண்டதுக்கப்புறம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் சில சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ட்ரீம்ஸ், அப்புறம் நைட் ஃபால் ஆகிறது, அப்புறம் விந்து கலிதம் ஆகிறது, அப்புறம் வந்து விந்து சக்தி முந்துதல் அப்படிங்கிறது, இது போல பல விதமாக கேள்விகள் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். 1500 வீடியோக்களுக்கு மேலே 4 வருடமாக நம்ம பேசியிருக்கிறோம். பிரம்மச்சரியத்திற்கு ஊக்கம் அளிக்கும் விதத்தில் எல்லாமே நம்முடைய தவயோகா.com இருக்குது ஆச்சுங்களா. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கலந்து கொண்டு அதெல்லாம் பாருங்கள், மனசெல்லாம் கொஞ்சம் பியூரிஃபை ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். சில சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸில் சாகா கல்வி பற்றி நீங்கள் போதிக்கலாம்ல, எதுக்கு மரணத்தை அசால்ட்டாக எடுத்துக்க சொல்கிறீங்க நம்ம அப்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உண்மையிலேயே பிறப்பிலி இறப்பிலி அப்படிங்கிற கான்செப்ட் பேசிகிட்டு இருப்போம். அதாவது பிறப்புங்கிறதே நம்ம கொடுக்க போகிறதில்லை, உயிரணுக்கள் விரயம் செஞ்சோ மனதளவிலாயினும் கூட வாட்டர்லை ஒரு பிறப்பை உருவாக்கி விட்டால், ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறப்பை உண்டாக்கி விட்டால், நம்முடைய உயிர் அணுக்களுக்கு ஒரு பிறப்பை உண்டாக்கி விட்டால், அது ஒன்று பிறந்துருச்சுன்னா அது எப்படி அது ஒரு முடிவுக்கு போய் தான் ஆகும். இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த பூமிக்கே அதுதான் நிலை ஆச்சுங்களா. அப்படி இருக்கும்போது மரணமற்ற நிலை நம் உயிருக்கு சித்தியாகும். நம்முடைய உயிர் உயிர்தான், சிவமே உயிராக இருக்குதுங்கிறத உணர்ந்து கொள்ளுவதற்கான தவமுறைகள் பயிற்சி முறைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாம் அப்படிங்கிறது இந்த உடலா இந்த உயிரா யோசிக்கணும் சரிங்களா. இந்த உடலை போய் நம்மன்னு சொல்றது இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு போயிட்டு முடிவு இருக்கு ஆச்சுங்களா. இந்த உடல் வந்து நிரந்தரம் இல்லை, இந்த பூமியே நிரந்தரம், இந்த சூரியனுக்கே ஒரு ஆயுள் உண்டு, நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம் உயிர் தான் நம்ம ஆச்சுங்களா. அந்த உயிரை வலிமைப்படுத்துவதற்கு தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், ஒழுக்கத்தில் நிலைக்கணும், வலிமை அடையணும், இப்படியெல்லாம் வந்து நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அப்போது சாகா மனிதனுக்கு உண்மையில் இந்த உடலுக்கு இறப்பு இருக்கலாம், ஆனால் உண்மையில் நம் உயிருக்கு உயிர் தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு சிவத்தில் நிலைச்சு தானே அவனாக இருக்குதுன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே மரணமற்ற பெருவாழ்வு தான் அங்கே வந்து சேர்ந்துடும் ஆச்சுங்களா. அதுக்கு தான் நம்ம வந்து பல்வேறு வகைகளில் பயிற்சிகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு சிலர் வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வள்ளலார் விரயம் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு இது கேட்கும்போது, ஐயா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண நிலையில் யோசிச்சு பாருங்க. வள்ளலாருடைய அருட்பாடல் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே யூடியூப்லேயே இருக்குன்னு வைங்களேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரு அரு அகவலா, அது என்ன பேர் எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம், அதில் 2 மணி நேரமும் வள்ளலார் வள்ளலாராக எழுதுனது, வள்ளலார் இறைநிலையில் நிலைத்து எழுதின பாடல்கள், ஞான மார்க்க பாடல்கள், அதை எடுத்து அப்படியே நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஆற்றல் விரயம் செய்யுங்கன்னு வராது சரிங்களா. அதாவது தான் ஒரு ஞான மார்க்கத்தில் நின்று சொன்னது புரிஞ்சுதுங்களா. அது மாதிரி தான் வள்ளலார் வாழ்க்கையில் பல கட்டங்கள் இருக்குது.
அவர் வந்து திருமணமானவர், குழந்தைகள் உண்டு, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி சன்னியாச மார்க்கமே தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அவர் சன்னியாச மார்க்கம் தேர்ந்தெடுத்த பிறகு மக்களுக்கு போதனைகள் அப்படின்னு வந்தாரு. அப்புறம் அவர் பூரா பிரம்மச்சரிய வாழ்க்கை தான், அதுல வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு சித்துக்கள் எல்லாம் கைகூடி வந்துச்சு. அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துல வந்து அவரை பார்க்க வர்றவங்க எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள், அவரை பார்க்க வர்றவங்க எல்லாம் ஃபேமிலி பீப்புள்ஸ். அப்போ அவங்க வந்து என்ன கேட்பாங்க சொல்லுங்க, பெண்களை கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க, அங்க இருக்காங்கன்னு வைங்க, என்ன சொல்லி கொடுக்க முடியும்? அட, 15 நாளைக்கு ஒரு முறை பரவாயில்ல ஆச்சுங்களா? ஏன்னா அவங்க அறிவு கீழே இருக்கு, இடுப்புலயே இருக்குது அறிவு. அவங்களுக்கு பதில் சொல்லணும், என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இடுப்புலயே இருக்கிற அறிவு வச்சிருக்கிறவனுக்கு, அப்பா நீ உன்னோட உடம்ப காப்பாத்திக்கணும்னா 15 நாளைக்கு ஒரு முறைக்கு மேல வேக வேகமா ஆற்றல் விரயத்தில் இறங்கிடாத, உடல் அழிந்து விடும் விரைவில். நீ வந்து உன்னை முழுமையா அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை வந்து வாழ்க்கை எண்டுக்கு கூட்டிட்டு போயிடும், இந்த பிறவியின் நோக்கம் ஸ்பாயில் ஆயிரும், குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரத்துக்கு கண்ட்ரோல் ஆயிரு அப்படின்னு. அப்போ வந்து இது இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு கல்யாணம், அந்த காலத்துல வேணா 2-3 கல்யாணத்துக்கலாம், ஒரு பெண்ணோடு இணையும் போது அந்த பெண் மாசமாயிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த கேப் அதிகமாகும், அப்போ பிரம்மச்சரிய நாட்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நாம் இதை பற்றி அந்த 1500 வீடியோக்களில் பலமுறை சொல்லியிருக்கோம். பலமுறை வந்து நம்ம சாக்ரட்டிஸ் ஒரு கதை சொன்னது கூட நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஒரு மனுஷன், ஒரு சாக்ரட்டிஸ் வந்து அவருடைய சீடர் வந்து சாக்ரட்டிஸ் கிட்ட கேட்குறாங்க, அதாவது ஐயா நான் வந்து திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கேன், எவ்வளவு முறை நான் என்னுடைய ஆற்றலை விரயம் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது சாக்ரட்டிஸ் சொல்றாரு, அப்படியா கல்யாணம் பண்ணிட்டியா நீ? சரி அப்போ ஒன்று பண்ணு, கல்யாணம் பண்ணியாச்சு, உன்னை நம்பி ஒரு வாழ்க்கை துணை வந்தாச்சு, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை கொடு, ஒரு முறை உன்னுடைய ஆற்றலை விரயம் செய், அந்த பெண்ணுக்கு ஒரு துணைக்கு ஒரு குழந்தை வந்துடும், நீங்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்டெடியாரு. எப்போ யாரு? சாக்ரட்டிஸ் நம்ம நாட்டு அறிஞரா வெளிநாட்டு அறிஞர்? அவரே இந்த அளவுக்கு சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, ஐயா ஒரே ஒரு முறை ஆற்றல் விரயம் செய்ய சொல்றீங்க வாழ்க்கையில, அதுக்கு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எதுக்கு நான் ஒரு குடும்பத்துக்கு முதலீடு பண்ணணும், ஏன் நான் இப்படி பண்ணணும், ஏன் ஐயா கொஞ்சமாச்சும் இறக்கப்படுங்களே, ஒருவேளை அந்த பெண் 2-3 குழந்தையெல்லாம் கேட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சாக்ரட்டிஸ் சொல்றாரு, அப்ப நீ வந்து வருடம் ஒரு முறை ஆற்றல் விரயம் செய், ஒரு பிரச்சனையும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை நீ உயிராற்றலை விரயம் செஞ்சு அப்போ வருஷம் வேணாலும் அவங்களுக்கு குழந்தை கூடு, நீ வலிமையாக தான் இருப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு முறை அதுக்கு மேலே வேண்டாம் அப்பாங்கிறார். அதை கேட்டுட்டு அந்த மாணவர் வந்து கேட்குறாரு, ஐயா வருஷத்துக்கு ஒரு முறையா, என்ன ஒரு அதிசயம், வருஷத்துக்கு ஒரு முறை இதுக்கு போய் எதுக்குங்க ஐயா கல்யாணம், ஒரே ஒரு முறை தானா அப்படின்ட்டு கேட்டோடனே, இப்போ இருக்கிற பெரும்பாலான ஆளுகள் அப்படி தான், இன்னொரு பையன் கேட்டிருந்தாப்புல, ஆனால் நான் டெய்லி 6 முறை பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்கு, ஹெல்த்தியாக இருக்குன்னு வரேன், இது முடிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ இந்த பையன் இவர் வந்து கேட்குறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னதுக்கும் அந்த மாணவரால் ஏற்றுக்க முடியல. அப்போது சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, சரி நீ மாதம் ஒரு முறை ஆற்றல் விரயம் செஞ்சுக்கோ, ஆனால் மருத்துவமனைக்கு அருகில், மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, மருத்துவமனை இருக்கும் ஊரில் நீ குடி போயிரு ஆச்சுங்களா. ஆனால் அந்த காலத்துலலாம் பெருசாக மருத்துவமனைகளே இருக்காது, இல்லை ஆச்சுங்களா, மருத்துவமனைகளே இருக்காது, எங்கேயாச்சும் ஒரு 4-5 ஊர் 7-8 ஊருக்கு ஒருக்க ஒரு மருத்துவச்சி மருத்துவர் இருப்பாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீ மருத்துவர்கள் இருக்கும் ஊருக்கு பக்கத்தில் நீ குடியேறிக்கோ, மாதம் ஒரு முறை பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ஐயா மாதத்துக்கு ஒரே தடவையா, மாதத்துக்கு ஒரே தடவையா, என்னத்துக்கு இதுக்கு போய் இந்த இன்பத்துக்கு போய் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்டதுக்கு, அப்படின்னா ஒன்று பண்ணுப்பா, நீ எக்ஸாக்டாக மருத்துவமனை இருக்கிற ஊருக்கு குடி போயே ஆகணும், அந்த மருத்துவமனை இருக்கிற ஊரில் உனக்கு அடிக்கடி அங்கே வேலை இருக்கும், நீ போய்க்கோ, மாதம் இல்லை நீ வாரம் 15 நாளைக்கு ஒருக்கா மாதத்துக்கு 2 தடவை கூட ஆற்றல் விரயம் பண்ணு அப்படின்னாருங்களா. அப்புறம் ஐயா 2 வாரத்துக்கு ஒரு முறையா, அது கூட பத்தாதுங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதான் சொன்னார், உன்னையெல்லாம் காப்பாற்ற முடியாதுப்பா, நீ வந்து மருத்துவமனையிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஆச்சா உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்னு வெறுத்து போய் சொன்னாருங்களாம். இது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வந்து பலரும் மிக வலிமையா, மிக மிக வலிமையா, மிக மிக உறுதியோடு இந்த பிரம்மச்சரியத்தை வந்து சொல்லி வச்சிருக்காங்க. மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் கொடுத்த, மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த உதவிய மகாத்மா காந்தி முதல் கொண்டு எல்லோருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம் சித்தர்கள் அதில் உச்ச நிலையை அடைந்து சாகா கல்வி அப்படிங்கிற அளவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும் ஆச்சுங்களா. அப்போது புரிஞ்சுக்கணும், நம் சகோதரர் வந்து 6 முறை நான் ஒரு நாளைக்கு விரயம் பண்ணுறேன், ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்,
நம்ம என்ன கழுதையா சொல்லுங்க, பொலிமாடு கூட ஒரு முறை ரெண்டு மாடு ஒரு மாட்டுக்கு மேலே விடமாட்டாங்க. நீ இப்படி உட்காந்து மூணு முறை ஆறு முறை விரையும் செஞ்ச அத்தனை பேருமே எத்தனை எத்தனை பேர் வந்து அவங்க வாழ்க்கை அனுபவத்தில் வாழ்க்கையில் பட்ட தோல்விகளை நமக்கு அனுபவமாக எக்ஸ்பீரியன்ஸஸாக நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம 1500 வீடியோக்களை போய் பாருங்க. அனுப்பி அத்தனை பேர் அனுபவங்கள் சொல்லி வச்சிருக்காங்க எல்லாம். ஏனுங்க, நம் உடலில் இருப்பது நமக்கு குழந்தைகள் இல்லையா? சொல்லுங்க, ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து மாசத்துக்கு ஒரு கருமுட்டைங்க, ஒரு ஆணிடம் அத்தனை உயிரணுக்கள், இப்போ எல்லாம் நம்ம குழந்தைகள் இல்லையா? அதை வந்து நம்முடைய வாரிசுகள் தானே, அதை நம்ம வதைக்கிறோம் இல்லை, அப்படியே டேப் திறந்துட்டா போற மாதிரி என்ன சொல்லுங்க. ஏன்னா அறிவு வந்து முதிர்ச்சி அடையவே இல்லை, அறிவு வந்து மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு வழிகளே இல்லை. இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல குண்டலினி சக்கரங்களில் மூலத்து கீழே ஆற்றல் பூர கீழேயே இருக்கு, சிந்தனைகள் பூர கீழேயே இருக்கு. ஆச்சுங்களா, எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உலகமே ஒரு போக்கில் போயிட்டு இருக்குங்க, கலிகாலத்தில் இருக்கோம், விஆர் இன் தி எண்டு டைம்ஸில் இருக்கிறனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம தான் நம்மளையே உஷாராக இருந்து காப்பாற்றிக்கணும். அறிவு இருக்கிறவங்க பொழைச்சிக்கிட்டு, அறிவு இல்லாதவங்க உங்கள் பாதை எதாவது அதை பார்த்துட்டு போவாங்க. ஆச்சுங்களா, இப்போ நான் கோந்துட்டு வெட்டி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன் இருக்குது? இல்லை அதெல்லாம் வெட்டி நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு தான் என்ன பயன் இருக்கும்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா எனக்கு எந்த நட்டமும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. ஆச்சுங்களா, குறைவான மக்கள் கலந்து கொண்டு குறைவான பேரோட கம்யூனிட்டியோடு இருக்கிறதா எனக்கு நிம்மதியும் அமைதியும். ஆச்சுங்களா, ஓகே. அப்புறம் சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், ஆனால் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தார். இந்திரன் கெட்டது பெண்ணாலே அப்படின்னா, இந்திரன் பெண்ணினால் கெடலைங்க, இந்திரன் பெண்ணின் மீது கொண்ட மோகத்தினால் கெட்டான். ஆச்சுங்களா, இந்திரன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி இருக்காங்க, ஆனாலும் இந்திரனோட மனசில் என்ன சலனம் படும் மனசு. அப்போது ஒரு மிக உயர்ந்த ஒரு மகரிஷியினுடைய மனைவி மீது ஆசைப்பட்டு அவர் அங்கே இந்திரன் வந்து போய் தன்னை நினச்ச உருவத்துக்கு மாற்றிட்டு போயிட்டு அந்த பெண்ணை மயக்கினதா புராண கதைகள் வரும். ஏன்னா அந்த பெண் வந்து இந்திரன் கிட்ட வரல, இந்திரன் தான் அவனுக்குள்ளே இருக்கும் அந்த லஸ்ட் எண்ணங்களினால் அவன் தான் வழிய வழிய போய் சிக்கி சீரழிஞ்சான்னு வைங்களேன். அப்போது பெண்கள் வந்து இவருக்கு வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை, தானாக போய் சிக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இந்திரன் ஏன் கேட்டான்? பெண்கள் இல்லைனாலும் இல்லை, பெண்கள் வந்து எந்த ரிசல்ட்டாக இருக்கலாம், நீங்கள் போய் புலிகிட்ட போய் தலை கொடுத்துட்டு நக்கி மட்டும் விடுனா விடுமா? அதுக்கு அடிச்சு கொதறிடும், அதுக்கு தண்டனை அப்போவே உயிராற்றல் விரையமாகும், அப்போவே தண்டனை கிடச்சிடும். இறைவன் சும்மா இல்லை, உங்களோட வாரிசுகள் எத்தனை பில்லியன் வாரிசுகளை இழக்கிறீங்க, உயிரணுக்களை இழக்கிறீங்க, அப்பவே தண்டனை. அப்போ இந்திரன் வந்து தன்னுடைய பதவியை இழந்து உருவத்தை இழந்து உருவம் நாசம், அந்த கதையில வரும் பாருங்க. ஆற்றல் விரயம் செய்யும் போது மூஞ்சியெல்லாம் உருவம் பார்க்கறக்கே சகிக்காம மாறி, அப்புறம் கடைசியில் அவன் யாரையுமே பார்க்க விரும்பாம ஏதோ ஒரு தாமரை இதழில் போய் தவம் பல வருஷம் தவம் பண்ணி ஒழுக்கத்தில் நின்று அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த மாதிரி சொல்லுவாங்க. சந்திரனும் அப்படிதான். சந்திரன் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 24 எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, 27 நட்சத்திரங்களா, எல்லா நட்சத்திரங்களையும் பெண்ணாக தட்ச மகாராஜா வந்து பெற்று எடுத்திருப்பாரு. எல்லாரையும் இந்திரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு, பெரும்பாலானவர்களை இந்திரனுக்கு, ஒரு சிலர் வந்து வேற வேற மகரிஷிகளுக்கு கொடுத்துருப்பாரு, பெரும்பாலானவர்களை இந்திரனுக்கு கொடுத்துருப்பாரு, சந்திரனுக்கு கொடுத்துருப்பாரு. சந்திரன் என்ன பண்ணிடுவாரு, இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு நட்சத்திரத்து மேல மட்டும் ரொம்ப பற்றா இருப்பார். அப்போது அவர் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்து மேலே ரொம்ப அன்பாகவும் பற்றாகவும் பாசமாகவும் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு இருக்கிற சுற்றி இருக்கிற மற்ற நட்சத்திர பெண்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிருக்கும். அவங்க போய் தட்ச மகாராஜாவுக்கு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்களுடைய வீட்டுக்காரர் வந்து எங்களை கவனிச்சிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ அவரு பெண்களை பெற்ற தந்தை அவர் என்ன பண்ணுவாரு, நீ 15 நாள் தேஞ்சு போ, 15 நாள் வளர்ந்து போ அப்படின்னு சாபம் கொடுத்துருவார். அதாவது அவர் வந்து நீ தேஞ்சு அழிஞ்சு போயிருன்னு சாபம் கொடுத்துருவாரு. ஆச்சுங்களா, அதுக்கு எதுக்கு அந்த சாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையில் எதுக்கு கிடைச்சதுங்க, சந்திரன் நியாயமா அத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னா எல்லோருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை? ஒரு குறிப்பிட்ட பெண் மேல மட்டும் லஸ்ட் வச்சுட்டு அன்புன்னு சொல்ல ஆனா அன்பு வச்சுட்டு மீதி இருக்கிற யாரையும் கண்டுக்காம விடும்போது அப்போ சந்திரனுக்கு அந்த பெண் பற்று இருக்குதுங்கிறதான காரணம். அந்த அவன் பற்று வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த பற்றுனாலதான் அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்குது, அழிஞ்சு போ அப்படிங்கிற தண்டனை, தேஞ்சு அழிஞ்சு போ அப்படிங்கிற தண்டனை. எப்ப கிடைச்சது, அவன் ஒரு குறிப்பிட்ட பெண் மேல மட்டும் ஓவர் பற்று வச்சதுனால அந்த தண்டனை கிடைச்சது. அப்போ ஆண்கள் உண்மையிலேயே தன்னுடைய உயிரை தவிர்த்து
பிற உயிர், பிற அதாவது எதிர்பாலின உயிர் மீது பற்று வைக்கும் போது அபரிமிதமாக பலவீனம் அடைகிறார்கள். அது எப்பேற்பட்டான ஃப்ரெண்டா பழகினா கூட வீக் ஆகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? நான் அது இளமையில் கழுதை கூட அழகா தான் இருக்கும். ஆண்கள் 18 வயசு 20 வயசு ரொம்ப அழகா தான் இருப்பாங்க எல்லாமே. ஆனா இப்படி ஆற்றல் இந்த பையன் சொன்ன மாதிரி 6 தடவை பண்றேன் அப்படி இப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்காங்களே, ஒரு ஃபியூ இயர்ஸ் தான், 2-3 வருஷம் அப்படியே தேய்பிரையாய் அந்த தக்ஷன் கொடுத்த சாபம் போல பலவீனம் அடைஞ்சிட்டே வரப்போறாங்க. அதுங்களா இதுல இருந்து விடுதலை எல்லாம் இல்லை. தப்பு பண்ணா தண்டனை யாரு அப்பப்ப ஈசன் கொடுத்துட்டே இருப்பார், சரிங்களா? தப்பிக்கிறதுக்குலாம் வழியே கிடையாது. ஏன்னா நீங்க எப்ப இன்பம்னு ஒண்ணுல இறங்குறீங்களோ அப்ப அந்த துன்பம்ங்கிறது காத்துட்டு இருக்கு. ஆச்சுங்களா, எப்ப இன்பம் இன்ப நாட்டத்தை விட்டு நம்ம ஸ்டெபிளைஸ் ஆகிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேம்பாடு அடைய ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, அந்த சந்திரனை கடைசியில வந்து காப்பாத்தினது சிவன் தான். அவர் வந்து வரம் கொடுத்து நீ 15 நாள் நீ தேஞ்சு ஒண்ணும் இல்லாம அமாவாசையானதுக்கு அப்புறம் சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பௌர்ணமி வரைக்கும் தூக்கிட்டு வந்து விடுவார். அப்புறம் மறுபடியும் ஆற்றல் விரையும் அப்படிங்கிற ஒரு இதுல சிக்கும் போது தேஞ்சு வரையில மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஈசனை காப்பாற்றி கொள்வதனால் வளர்பறையாவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகள் வரும். கதைகள் வந்து நம்முடைய புராணங்கள் எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்த பாடங்கள் தான், எஜுகேஷன் சிஸ்டம் தான், புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்து ஒண்ணும் இல்லைங்க, ஒரு குழந்தைகிட்ட ABCDFGHIJKL எழுதி மட்டும் கொடுத்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்க மாட்டாங்க. அதுல ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்ட்டு அதையே ஒரு கார்ட்டூனா போட்டு ஒரு பொம்மை படமாட்ட போட்டு அதுல ஒரு எஜுகேஷன் சொன்னா, அதையே ஒரு ரைமிங் பாட்டா மாத்தி அதுல ஒரு எஜுகேஷன் சொன்னா நல்லா பார்ப்பாங்க, நல்லா கேட்பாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் பிரம்மச்சரிய கல்வி முறைய விளக்கம் கொடுப்பதற்காக, இந்த ஏ அப்படிங்கிற ஒழுக்க கல்வி முறைய விளக்கம் கொடுப்பதற்காக கதைகள், புராண கதைகளை உருவாக்கப்பட்டு அதுதான் ஆப்பிள் அப்படிங்கிறது. ஆக்சுவலா ஏங்கிறது பிரம்மச்சரிய எஜுகேஷனா இருந்தா ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து புராண கதைகளா இருந்துச்சு. அப்புறம் பாடல்கள், எத்தனை பாடல்கள் இருந்துச்சு, ரைம்ஸ், சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு. ஆக்சுவலா நம் முன்னோர்கள் எல்லாம் நல்லதே தான் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா காலங்கள் வந்து மாற அரசாங்கங்கள் மாற கலிகாலம் நெருங்க நம்ம வந்து இது ஒரு மாதிரியாக மக்கள் மனநிலை மாறிடுச்சு. ஆச்சுங்களா, இப்போ 10 பேர் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணா கூட அவங்க மட்டும்தான் சாகா கல்வி அப்படிங்கிற ஸ்டேஜெல்லாம் போக முடியும். அது வந்து ரொம்ப அதிகபட்ச ஸ்டேஜ். நான் 15 நாள் கொடுக்க ஆற்றல் விரியம் செய்கிறேன், நான் ஒளி விடம் பாயிடுவேன்னால கமெண்ட் போட்டு காமெடி பண்ணாதீங்க. ஆச்சுங்களா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் பார்த்தாச்சு, எத்தனையோ பதில் சொல்லியாச்சு, ஆயிரக்கணக்கான வீடியோக்களே போட்டிருக்கோம், ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு மேலே பதில் சொல்லியிருக்கோம். எல்லாமே வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து தவயோகா.com வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? தவலிங்கேஸ்வரரும் நம்ம கூட வந்திருக்காரு, அவருடைய பேர் எப்பவும் இருக்கட்டும்னு தான் தவயோகா.com நம்ம வச்சிருக்கோம். பயிற்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதுல நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம போட போறோம். பல சகோதரர்கள் வந்து கண்ட்ரிபியூட் பண்றதா மெயில் அனுப்பியிருக்கீங்க, அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம் நீண்ட தூரம் நம்ம, அப்படியே மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். சகோதரர்கள் நமக்கு இணையதளம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நடத்த வேண்டும், சர்வர் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஒரு சின்ன கம்யூனிட்டியாக இருந்தால் அதை நடத்துவதற்கு பொருளாதார ரீதியாக வந்து நிறைய செலவுகள் இருக்குது இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் பயிற்சிகளில் குறைஞ்ச அளவில் அந்த கட்டணங்கள் போட்டிருக்கேன். ஆகவே அது ஒரு முறை நீங்கள் கட்டி உள்ள வந்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் தான். பயிற்சிகளில் 2020 கலந்து கொண்ட அனைவரும் ஒரு முறை கட்டணம் கட்டிட்டு உள்ள வந்தவங்க லைஃப் டைம் அக்சஸில் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் நீங்கள் ஒரு முறை நீங்கள் கட்டி உள்ள வரும்போது அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 2000 பேருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆச்சுங்களா, ஏன்னா சர்வர் ஆகட்டும் டொமைன் நேம் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஒரு மாதமும் நம்ம கட்டணம், பணம் கட்டினாதான் அது ரெனியூவல் ஆகும். ஆச்சுங்களா, நம்ம திருக்கோவில் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு அணையா விளக்கு 3 விளக்கு எரியுதுன்னு வைங்களேன், 3 விளக்குக்குமே நம்ம 24 மணி நேரம் எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். எல்லாமே இந்த காலத்தில் காசு அப்படின்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? நான் சென்ற வாரங்களில் வாழைப்பழம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அது சரி, சாதாரண மளிகை கடையிலனா பழக்கணக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஹோல்சேலாக தார் தாராக வச்சு விற்பாங்க இல்லைங்களா, அங்கே போய் ஒரு 1/2 தார் கொடுங்க, யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுக்கறக்கு இருக்கட்டு கோயில் வேறு இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தா, சாமிக்கு முன்னாடி வைக்கிறக்கெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய கடை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழமாக எண்ணி ஒரு பழம் 7 ரூபா 8 ரூபா 5 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு சரி வேண்டான்ட்டு வந்துட்டேன். ஏன்னு பாருங்க, கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம், கோயிலுக்கு தான் பழங்கள் வேணும்னு சொல்கிறோம். அப்போ கூட மனசாட்சியோடு இறைவனுக்காக அப்படின்ட்டு ஒரு ஒரு எடுத்து கொடுக்கலாம்ல திருப்தியாக, நம்ம ஒரு 250 ரூபா இருந்தாங்க
இதுக்கு எவ்வளவு பழம் வேணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல ஒரு 250 ரூபாய்க்கு கொடுத்துருங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா அப்ப கூட ஒரு ஒரு பழமா எண்ணி அது அவ்வளவு தூரம் கால்குலேஷன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சாங்க. நம்ம அது பார்க்கும்போது சரி இவ்வளவு கரெக்டா நீங்க சாமிக்கு பண்ணாட்டி என்ன நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி உலகம் வந்து ரொம்ப காசுக்காக ரொம்ப போயிட்டு இருக்குதுங்க. நம்ம இதுல சர்வை பண்ணிதான் ஆக வேண்டியதா இருக்கு. நம்ம ஏன் சர்வை பண்றோம்னா புதுசா வர்ற ஒரு சில சகோதரர்கள் புதுசா இப்போ புதுசு ஜாயின் பண்றாங்க எல்லோருக்குமே இது ஒரு வாய்ப்பா இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம கம்யூனிட்டி நடத்திட்டு போறோமோ எவ்வளவு நாட்கள் வருடங்கள் நம்ம எடுத்துட்டு போறோமோ அவ்வளவு இளைஞர்களுக்கு பயனளிக்கும். தமிழ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்தை பற்றி டெப்தா பேசி இந்த கலிகாலத்துல வந்துட்டு இருக்கிற ஒரே கம்யூனிட்டி. நம்ம தான் போயிட்டு இருக்கோம். ஆங்கிலத்துல கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். பாப்போம் இறைவன் என்ன சொல்றாரோ அது அவர் விருப்பப்படி நடக்கட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து இதுதான் டாபிக்னு எடுத்து பேசல. கமெண்ட்ஸ்ல வந்த கேள்விகளுக்கு ஓவரலா ஓரளவுக்கு பதில் சொல்லியிருக்கேன். மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே நம் பிரம்மச்சரி சகோதரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூடியூப்ல பேசுவோம். சில சகோதரர்கள் ஆடியோ ஃபைல் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. ஆடியோ ஃபைல் அனுப்புறது நீங்க அனுப்புறது சரிதான். அனுபவங்கள் மட்டும் ஆடியோ ஃபைல் அனுப்புங்க. கேள்விகளை டைப் பண்ணி அனுப்புங்க. இமெயில் அனுப்புனீங்கன்னா உங்க பெயர் நம்ம படிக்க போறது இல்லை. ஆனா ஆடியோ ஃபைல நான் உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் சரி வராது. நீங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஒருவேளை நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் கடந்திருக்கீங்க, எனக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்தந்த சாதகங்கள் இருக்கு, இந்த பாதகங்கள் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஆடியோ அனுப்புனீங்க. நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ற மாதிரி அனுப்புங்க. ஆடியோ ஃபைல் நம்ம சேனல்ல போட்டு விடலாம். பிரம்மச்சரிய சகோதரர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற மாதிரி நீங்க வீடியோல பேச முடியாட்டியும் ஆடியோலயாச்சும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி பேசி அனுப்புறீங்க அப்படின்னா அனுப்பி வைங்க. அதெல்லாம் நம்ம சேனல்ல போடலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நீண்ட நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.